வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீவாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக். என்னுடைய தீபாவளி வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கோலந்தாங்க. கிடுகிடு கிடுன்னு காலையில் எழுந்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவும் போல் ஸ்பெஷல் பூஜை தான். சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் இந்த வாட்டி. ஸோ கோலம் போட்டுட்டு கிடுகிடு நம்ம தீபாவளிக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ கோலம்லாம் போட்டு அழகாக மேடையில் பூஜையை முடித்தாச்சு ஃபாஸ்ட்டாக. பசும்பால் அதையும் நான் வந்து ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். தீபாவளி எனக்கு சிறப்பாக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சிம்பிள் பூஜை என்னெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் தான் இப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜாமுன் கேட்டாங்க என் பசங்க. ஸோ அதனால் கோவா வாங்கி அதில் ஜாமுன் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். அதில் மைதா மாவு 3 ஸ்பூன் போட்டேன். அந்த ஒரு பேக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வரும். வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். வேணும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணலாம். நான் அது கூட ஆட் பண்ணல. நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக பால்ஸ் உங்களுக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் அழகாக வரும். ஆனால் அப்படியும் எனக்கு சில வெடிப்புலாம் வந்தது, வரலன்னு சொல்ல மாட்டேன். நம்ம பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி அப்படியே பண்ணி எப்படியும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவா இன்னொன்று பேக்கெட் வாங்கினேன். அதில் வந்து பால் கோவா பண்ணிடலாம் சொல்லிட்டு அதை போட்டு அதில் லைட்டாக பாலை விட்டு அப்புறம் சுகர் 1 கப்பு ஆட் பண்ணி தேங்காயையும் ஆட் பண்ண சூப்பராக இருந்ததுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கொயர் ஷேப் இருந்ததுனால அதில் அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டோன்னு கடையிலலாம் நம்மளுக்கு எப்படி பால்கோவா கிடைக்கும் அது மாதிரி வந்தது. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாவாத்துக்கு போயாச்சு. அம்மா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என் புடவை அம்மா கட்டிண்டா, அம்மா புடவை நான் கட்டிண்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சாரீஸ் ஜாலியாக அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தீபாவளியை நான் ரொம்ப சிறப்பாக ஹாப்பியாக கொண்டாடினேன். கிராக்கர்ஸ் எல்லாம் கூட நாங்கள் வெடித்தோம். ஆனால் நாங்கள் வந்து காமிக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தது மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக இந்த வ்ளாகை நான் வந்து காமிச்சிருக்கேன். என்னுடைய தீபாவளி செலிப்ரேஷன் இதாங்க. உங்கள் வீட்டில் எப்படி நடந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டு நெய்பர் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். நெய்பர் அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு சூப்பராக அவங்க பொண்ணு நல்லா டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. அழகாக அவங்களையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் டேவை தீபாவளி டிவையை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டோம். சூப்பராக போச்சுங்க. எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல, அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. புத்தாடைகளின் பூரிப்பில் இனிப்புகளின் சுவையூற ஒளி தீபம் வீதியெங்கும் உற்சாகம் உள்ளமெங்கும் தீப ஒளி திருநாளின் அன்பார்ந்த ஸ்ரீவாசின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீவாஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.